இந்து மக்கள் புரட்சிப்படை மாநில தலைவர் பீமா பாண்டி இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் தொல் திருமாவளவன் ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. சனாதன தர்மத்தில் இந்து பெண்கள் அனைவரும் விபச்சாரி என்று ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மனு தர்மம் சொன்னது, மனு தர்மம் சொல்கிறத உங்களை விவாதிக்க யாரும் கூப்பிடலை, அது சொல்கிறது சொல்லாத நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் வந்து மதசார்பட்ட நாட்டில் ஒரு மதத்தை மட்டும் சாண்டி ஒரு குறைய சொல்லிட்டுறது நல்லதில்லை. இதே இது நீங்கள் குறை சொல்லணும்னா இஸ்லாமிய மதத்துக்கு போங்க, பைபிள் எடுங்க, அங்கே உள்ள குறைகள்லாம் பேசலாம். மதசார்பட்ட நாட்டில் ஒரு மதத்தை மட்டும் குறி வச்சு பேசுறது நல்லதில்லை. கோயிலை இடிக்கணும், மசூதியை கட்டணும், இப்படி தான் உங்களோட புராண வரலாறு பூராமே தவறாக வந்துட்டுருக்கு. இந்து மக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு நாடுன்னு சொன்னால் தமிழ்நாடு, பெரும்பான்மை நம்ம தான் வாழ்கிறோம். அந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் இந்து மதத்தை குறி வச்சே பண்ணுறது. உங்களோட கூட இருக்க கட்சிகள் பூராமே கடவுள் இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டில் உள்ளவங்க, நீங்கள் ஏன் மன தர்மத்து உள்ளே வரணும், மன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மதசார்பட்ட நாட்டில் எல்லா மதத்தை பற்றி பேசுங்க, குரான் எடுத்து பேசுங்க, பைபிள் எடுத்து பேசுங்க, அப்போ ஜனநாயகத்தை நீங்கள் பேசலாம். ஒரு நாட்டில் எல்லா மதசார்பட்ட நாட்டில் எல்லா மதத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு எம்பி, நாட்டோட எம்பி ஒருதலை பட்சமாக இந்து மதத்தை தாக்குவதும் இல்லாமல் அவதூறாக ஒரு தவறான வார்த்தைகளை செய்கிறது. ஏன்னா இதை கண்டிக்கிறதுக்கு எந்த தலைவர்களும் முன்படுற மாட்டேங்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறதே கிடையாது. ஏன்னா வழக்கு பதிஞ்சாலும் கைது செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை ஓடி இருக்குது. இந்து மதத்தை அடிக்கடி இது பேசுகிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இவரை வந்து மத்திய அரசு மாநில அரசு தலையிட்டு முறைப்படி இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு இவரை கைது செய்யணும். கைது செய்யப்படவில்லை என்றால் இந்து மக்கள் முறைச்சிப்படை சார்பாக மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.